ஹே சங்கர். ஹாய் அரவிந்த், ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க? உட்காரு உட்காரு. என்ன சங்கர், எப்படி இருக்க? எனக்கு என்ன அரவிந்த், நான் எப்பயும் போல தான் இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானா இருக்கேன் இருக்கேன். அப்புறம் என்ன அரவிந்த், பீச்சில் ஒரு மாதமாக ஆளே காணோம்? அதுவா, ஆஃபீஸில் நைட் ஷிஃப்ட் வச்சு சாவடிச்சுட்டாங்க. ஆமாம், நேற்று ஏன் இந்த சைடு வண்டியே காணோம்? அடுத்த வாரம் இண்டிபெண்டன்ஸ் டே வருதுல்ல, அதான் பெரேடுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க போல. ஓ அப்படியா, சரி சரி. என்ன பாஸ், புது ஷூ போல? ஆமாம் ஆமாம், ஒரு நிமிஷம். ஹலோ சொல்லுமா. எப்போ ஊர்ல இருந்து வந்தே? நேத்து தான் ஊர்ல இருந்து வந்தேன். எங்க இருக்கே? பீச், ஜாகிங். ஆமா, டெய்லி ஜாகிங் போனா மட்டும் இவர் சல்மான் கான் மாதிரி 6 பேக் வச்சிருவாராக்கும். நான் பார்த்த வேற மாதிரி வருது. இவர் பெரிய அமெரிக்க பிரதமர், இவருக்கு சந்தனம் வச்சு மாலை போட்டு மரியாதை கொடுக்கணும். ஒரு ஃபோன் பண்ண வக்க இல்லாம மிஸ்ட் கால் கொடுக்கற. சீ, வையா போன. ஹலோ அஷா, நான் சொல்றது கேட்கவே மாட்டறான். என்ன பாஸ் ஆச்சு? ட்ரா காலையில் திட்டுறா, மாலையில் திட்டுறா, இங்கிலீஷ் திட்டுறா, தமிழ்ல திட்டுறா, தெலுங்குல திட்டுறா, திட்டுறா திட்டுறா, திட்டிகிட்டே இருக்கான். பேரை பார்த்தியா? அனிதா. ஆனால் அனிதான்னு கூப்பிடக்கூடாதா? அனிந்தா கூப்பிடணுமா? ஏன் சனின்னு கூப்பிடக்கூடாதா? திட்டு வாங்குறதுலாம் ஒரு பிரச்சனையா பாஸ், லைஃப்ல எல்லாம் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். நான் வாங்கதை திட்டா முடியலையே. அடுத்த வாரம் இண்டிபெண்டன்ஸ் டே, எல்லாருக்கும் லீவு, எல்லாம் ஜாலியாக செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. ஆனால் எனக்கு இவ்வளோ இண்டிபெண்டன்ஸே போச்சு. இல்லை சரியாயிரு அரவிந்த், வருத்தப்படாதீங்க. சரியாகும். எப்போ தெரியுமா? ஒன்று நான் பொம்பளையாக மாறணும், இல்லை அவன் ஆம்பளையாக மாறணும். என்ன பண்ணுங்க என்ன பாஸ், வண்டி பஞ்சரா? வண்டி பஞ்சர் இல்லடா, இப்ப நீங்க தான் பஞ்சர் ஆக போறீங்க. எங்கடா என் வாடகை பணம்? உங்ககிட்ட வாடகை வாங்குறதுக்கு மாறு வேஷத்துல தான் வர வேண்டியது. இதான் மாறு வேஷமாண்டா. சார் ஷேர்ல வந்து கை எடுங்க சார், டீசல் நடந்துக்கோங்க சார். உங்களுக்கு என்ன, இப்போ ஒரு 10 வாங்கிக்கோங்க, மீதி அப்புறம் தரேன். டேய் அந்த 10 குடுறா. ரெடியா மச்சான்? ஒரு 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 வாடா பாவிகளா, 10,000 கொடுத்தா பார்த்தா வெறும் 10 ரூபா கொடுத்துருக்கான். சரி இதையாவது வச்சுப்போம். பிடிக்கல, கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன முறிக்கிற
சாரிங்க. சாரியா? அத்தை வச்சுக்கணும், நான் என்ன பண்ணுறது? இல்லைங்க, தெரியாமல் போட்டுருச்சு. அவசரமாக போயிட்டு இருந்தேனா அதான் சரியாக கவனிக்க முடியல. அவசரமாக போனா ஆத்தோரமாக விட, அதுக்கு என்ன ஏமல வந்துருச்சு. சார், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஏய், யாரை பற்றி வேண்டிட்டு பேசுகிறேன்? நான் தான் ஹூக்குமர், தெரியுமில. என்னது ஹூக்குமாரா? டே டோபரே, குக்கி குமர் இருக்கும்போது ஹூக்குமர் இருக்கக்கூடாதா? ஆ, ஹலோ, தவளம் பிரச்சனை பண்ணுறீங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க படம் பார்த்துக்கோங்க. ஏய், நான் ஆளாக்கமாக இருந்துக்கிட்டு ஆளை வந்த மாதிரி பேசுது பாரு. நான் கை வச்சிருவியா? வச்சு பர்றா, வச்சு பர்றா, வச்சு பர்றா. யோ, பச்சைமா இருக்க பண்பாடு தெரியாதா உனக்கு? ஒன்று வாங்க பத்தலையா? இன்னொன்று வேணுமா? தம்பி போங்க தம்பி, நாங்கள்லாம் ராவான ரவுடி, தெரியும்ல. நைனா, இங்கே ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி போச்சு. இங்கே வாஸ்து வேற சரியில்லை, நான் வந்து பேசுகிறேன். நீ வை வை, போனை வை. டேய், என்னடா இந்த ஆள் டிராஃபிக் போலீஸ்கார மாதிரி போகிற இடம்லாம் இந்த காசு கேட்டுருக்கான். ஏய், அந்த ஆள் வளர்ப்பே அப்படி தாண்டா. என்னடா மேட்ச் ஆடலாம் கூப்பிட்டானுங்க, இங்கே ஒரு பயிலையும் காணல. ஆமாம், யாருமே காணும். அவங்க சென்னைக்கு புதுசுன்னு சொல்கிறீங்க, பீச்சுக்கு பக்கத்தில் இருக்க கிரவுண்டுன்னு சொன்னீங்களா? அவங்க பீச்சு நினச்சி அங்கே போயிருக்க போகிறாங்க. ஐயோ, நான் பீச்சுன்னு சொல்ல சொல்லுங்க. அடப்பாவி, உடனே கால் பண்ணியா? இரு இரு, கெட்டதுலேயே ஒரு நல்லது நடந்திருக்கு. அவனுங்களுக்கு விளையாடவும் தெரியாது, விளையாட தெரியாது, ஒத்துக்கவும் மாட்டானுங்க. வேர்ல்டு கப்பில் யுவராஜ் சிங் மொக்க போட்ட மாதிரி வந்து விளையாடி மொக்க போட்டு சாவாடிப்பானுங்க. யுவராஜ் சிங் யுவராஜ் சிங் பெரிய பிளேயர் தான், ஆனால் இவனுங்க கிடையாது. பாஸ், எட்டு பேர் தான் இருக்கும், மேட்ச் ஆரம்பிச்சிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஃபோன் பண்ணியாவது பார்ப்போம். ஏய், அவனுக்கு கால் பண்ணுறான். சிம்பிள், கட் பண்ணு. டேய், கட் பண்ணுறான்டா. என்னது இப்போ, என்னடா பண்ணலாம்? பேசாமல் நம்ம ரெண்டு பேருமே விளையாடிடுவோமா? வேற வழி, வா. ஹே, இதா அவங்க ஊரில் ஸ்டெம்பா. உன் மூஞ்சிக்கு இதே அதிகமாக போடுறா. டேய், காலுக்கு போட சொன்னா கடலுக்கு போடுற, ஒழுங்கா தான் போடேண்டா. சாரி மச்சா, ரொம்ப நாள் ஆச்சுல, அதை டச் விட்டு போச்சு. எப்போ தாண்டா நீ நல்லா போட்டா, இப்போ டச் விட்டு போகிறதுக்கு ஒழுங்காக போடுறா. டேய், போய் அரை மணி நேரம் ஆச்சுரா, ஒரு பாலாவது ஒழுங்கா போடுறா. ஒழுங்கா போட்டா மட்டும் அடிச்சிருவியா? போடுறா, முதல்ல போட. போறா பேசுன அச்சியா? இப்ப போற பால முடிஞ்சா துயரா? இப்ப போடுறா பாக்கலாம். ஹலோ, எந்திரிங்க சார். எந்திரிங்க. ஹலோ, என்னடா நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கு அந்த மாதிரி ஆச்சு, ஆனால் என்னாச்சுன்னு கேட்க மாட்டேங்கிறானே. ஒருவேளை செத்துட்டானோ? டேய் டேய், என்னடா அவன் எழும்ப மாட்டேங்கிறான், என்னடா பண்ணுறது இப்போ? ஃபோனு ஃபோனு நல்லா இருக்குல்ல. டேய், சுவிட்ச் ஆஃப் பண்ணுறா முதல்ல, அதை எவ்வளோ ஃபோன் பண்ணி தொலைக்க போகிறான். சரி சரி. டேய், பேசாமல் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடலாமா? இல்லை மச்சான், ஹாஸ்பிட்டல்லாம் ரொம்ப ரிஸ்க்டா. டேய், எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்கார் அம்மாச்சி, வேணா அவரை பார்க்கலாண்டா. உனக்கு தெரிஞ்ச டாக்டரா? யார் அது? டாக்டர், டாக்டர், டாக்டர். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் முரளி, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். உங்களுக்கு என்ன வேணும்? ரெண்டு ஹார்ட்டும் தொட்டு கொஞ்சம் ரத்தமா. ஹலோ, நான் வீடு தேடி வந்து கலாய்க்கிறீங்களா? இல்லை டாக்டர், ஒரு எமர்ஜென்சி, உள்ள போய் பேசலாம் டாக்டர். சரி சரி, அவனை உள்ள கூட்டு போய் படுக்க வைங்க. புதுசாக வீடு கட்டி பெயிண்ட் அடிச்சா எங்க இருந்தா கண்டுபிடிச்சு வரானுங்களோ? இல்ல, ஆட்டு வாடானா ஃபுல் அடிச்ச மாதிரி ஆட்டு வராங்க. பேச்சு கொண்ட குறைச்சல் இல்ல. என்ன மச்சான், மனோ மாதிரி இருப்பாருன்னு பார்த்தா மனோபாலி மாதிரி இருக்கா?
டாக்டர், உங்களுக்கு நாகர்கோவில் சேகர் தெரியுமா டாக்டர்? அவரோட பையன் தானா? எங்கள் அப்பாவும் உங்கள் அப்பாவும் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர். ஐ திங்க் ஐ நோ ஹிம். எங்கள் அப்பா கிட்ட வீடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கமிஷனை வாங்கி கம்பெனி அவர் தானே அவர். உங்கள் அப்பனுமா? சும்மா இல்லை டாக்டர், அது ஏதோ அப்போ இருந்த சூழ்நிலையில் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் அப்படி இல்லை டாக்டர். அப்புறம் டாக்டர், எத்தனை வருஷம் அந்த ப்ரொஃபஷனில் இருக்கீங்க? 2-3 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். 2-3 இயர்ஸாக ப்ராக்டிஸாக பண்ணுறீங்களா? ஹலோ, முதல்ல வந்த விஷயத்த சொல்லு. காலைல பீச்சுக்கு வாக்கிங் போகும்போது ரெண்டு பேரில் யாராவது முதல்ல உண்மையை சொல்லுங்கள். அப்பனா ரெண்டு பேருமா சேர்ந்து மண்டையை உடைச்சிருக்கீங்க. ஓ, செதஸ்கோப் அந்த வீட்டில் வச்சுட்டு வந்துட்டானா? இவனுக்குலாம் அதுக்கு செதஸ்கோப்பு? இவனே செதஸ்கோப் மாதிரி தான் இருக்கான். மாடியே இல்லையே. ஏய், அவன் மனுஷனே இல்லடா டாக்டர். ஒல்லியோ ஒட்டடுக்கு சும்மா நிக்கல, மனுஷன் இல்லைலாம் சொல்லாதீங்க. அவனும் மனுஷன் தான். மனுஷன் மனுஷன் மாதிரி டாக்டர். ஹே இடியட், ஹி இஸ் டெட் மேன். அவன் செத்துறான்டா. என்னடா பண்ணீங்க அவனை? என்ன டாக்டர் சொல்றீங்க? என்ன டாக்டர் சொல்றீங்க? கையெடு. அவனை கொண்டா மாதிரி என்னையும் கொண்டாதீங்கடா. ராமு, ஒரு ஈக்காக கூட துருவப்பட இல்லைடா. ஊர்ல இருந்து பல கனவுகளோட வந்தியடா. இப்போ வாழ்க்கை ஜெயில் கம்பிக்குள்ளேயே முடிய போறது நினைச்சா முடியலடா ராமு, முடியலையே. ஈசா என்ன மாட்டி விட்டு எஸ்கேப் ஆகலன்னு பாக்குறியா? இந்த கொலையில உனக்கும் பங்கு இருக்குடா. ஏய், நீ தானே அடிச்ச? போடா டுபுக்கு, அந்த பால்ல உன் கையில தான்டா இருக்கு. சி, நிறுத்துங்கடா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏன்டா ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்கீங்க? பாலால அடிச்சு ஒருத்தனுக்கு பாலா? புதுசா இருக்கே, இதான் மென்டல் ஷாக்கா இருக்குமோ? ஆக்சுவலா நான் செகண்ட் இயர் படிக்கும் போது நியூரலஜி புக்ல இந்த மாதிரி ஒரு கான்செப்டை படிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். ரொம்ப நாள் ஆனதுனால மறந்துருச்சு. நான் படிச்சுட்டு வந்துடுறேன், நீ வெயிட் பண்ணுங்க. நீ தானே கொண்ண? என்ன நீ தானே கொண்ண? டேய், நீ தானே? என்ன நீ தானே? டேய், என்னடா டேய், வர கோவத்துக்கு அப்படியே பாலத்து நச்சரம் பாரு. இந்த கர்மத்தால தானடா இவ்வளவு பிரச்சனை, தூக்கி போடுறாத. டேய், இன்னொரு பிஜித்தலையா எங்கடா இஷ்டத்துக்கு வந்துருக்கீங்களே? டேய், என்னடா இது லூசு மாதிரி வாய்ஸ் மாத்தி பேசிட்டு இருக்க? என்னடா வாய்ஸ்? ஏய், என்ன ஏரியடா இது? எங்கடா கூட்டி வந்திருக்கீங்க? என்னப்பா இவன் யாரா? ஹீஸ் அவர் டாக்டர்டா. யாரா அவன் பேசின மாதிரி இருக்க? போய் டாக்டருங்கிற. வாட் தி ஹெல் இஸ் கோயிங் ஆன் மேன்? என்னடா டாக்டர்னு சொன்னா அசீமா பேசுறேன். டேய், சாகடிக்காதடா, சும்மா இரேன்டா. டேய், கையில துள்ளி வச்சுட்டு நான் என்ன கம்மிட்டு இருக்கணும்? சொப்புவாயா? ரொம்ப ஓரா பேசுறடா நீ. உன்னை சாகடிக்க போறேன் பாரு. டேய், என்னடா ஆச்சு? டேய், என்னடா நடிக்கிறியா? டேய், சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாதுடா. அதாங்க டாக்டர். ஏய், என்ன கலவரம் பண்ண இடத்துல வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னடா வேணும் உங்களுக்கு? என்னட்டே முஞ்சே பத்தாச்சு. என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் புரியல. டிங்கையால என்ன ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யாரு தெரியல? ஒண்ணுமே புரியல. எனக்கு புரிஞ்சிருச்சு. எக்ஸலன்ட், வண்டர்ஃபுல், மார்வலஸ். என்ன டாக்டர் இது, சூப்பர் சிங்கர் ஜட்ஜ் மாதிரி பேசுறீங்க. எனக்கு பாட்டெலாம் ஜட்ஜ் பண்ண தெரியாதுங்க, பட் இவனை ஜட்ஜ் பண்ண தெரியும். இவன் தண்டர்லேருந்து தப்பிக்கிறதுக்காக ஸ்பிளிட் பர்சனாலிட்டி வந்த மாதிரி நடிக்கிறான். இல்லை டாக்டர், நான் நடிக்கல. டேய், சத்தியமாக நான் நடிக்கலடா. தெரியும்டா மச்சான், எனக்கு தெரியும்டா. அது எப்படி அவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்கிறீங்க டாக்டர்? அவன் நடித்த 4 படத்தையும் பார்த்துருங்க டாக்டர். அவனுக்கு அவன் கேரக்டரே ஒழுங்காக நடிக்க தெரியாது. இதில் எங்கள் டாக்டர் அடுத்தவன் கேரக்டர்லாம் பண்ண போகிறான்? அது கூட நியாயமாக தான் தெரியுது. ஒருவேளை அந்த பாலரில் இருக்குமோ? அப்படியா சொல்கிறீங்க? டேய், அந்த பாலை எங்கடா வாங்கண? நான் உண்மையை சொல்கிறேன், உண்மையை சொல்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. அதுக்கு நான் சரியாக தரணும் தான் நினைக்கிறேன். அடாச்சி, சொல்லித்தல. அவங்க கொடுத்த 50 ரூபாவில் பால் வாங்கினாலும் போனேன். அங்கே ஒரு கடையில் 30 மில்லி ஷேக் 40 ரூபான்னு போட்டிருந்தேன். தாகமாக இருக்குன்னு வாங்கி சாப்பிட்டேன். மீதி இந்த 10 ரூபாவில் பால் வாங்கலான்னு எங்கேயும் தேடினேன், ஆனால் கிடைக்கல. அப்புறம் நான் நினச்சி கேட்டேன்,
அவனுக்கு போய் முடிச்சிருந்த பாருப்பா கிடைக்குனாரு. அங்கே போய் பார்த்தா எல்லாரும் கடையும் முடிஞ்சது. சரி என்னதான் பண்ணலான்னு ஒரு கூரை விட்டு கதவு மேலே யோசிச்சுக்கிட்டே சாந்தேன். தப்புன்னு பார்த்தா அந்த கதவு திறந்தது. உள்ளே பார்த்தா ஒரு ஆயா ஆயா உட்காந்து, தம்பி என்னப்பா வேணும்னு அந்த ஆயா கிடச்சி, ஆயா பால்வன் ஆயான்னு கேட்டேன். தப்புன்னு பார்த்தா ஒரு பால் எடுத்து காமிச்சிச்சு. சரி பழம் சாப்பிட வந்தவனுக்கு பஞ்சாமிருதமானு அந்த பாலை வாங்கிட்டு வந்துட்டேன். டே முட்டாள், அந்த ஆயாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கிற ஒரு கேட்டாசி கூட தெரியாது உனக்கு. ஒரு படத்துல பிரபு கூட பூனை பால் எல்லாம் வச்சுட்டு இந்த பால்ல அட் டைம் ஒரு உயிரை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். சைனீஸ் மித்தாலஜியில் கூட இந்த மாதிரி ஒரு கான்செப்டை நான் படிச்சிருக்கேன். ஆக்சுவலாக முதல்ல இந்த பால் ஒரு எம்டி பால், இந்த பால்க்கில் ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு இந்த பால் அவர் மேலே படும்போது அவர் உயிர் இந்த பால்க்கில் வந்துச்சு. அதே பால் இவர் மேலே படும்போது இவர் உயிர் இந்த பால்க்கில் வந்து அவர் உயிர் இவர் உடம்புல போயிடுச்சு. அதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இப்போ என் கணிப்பு கரெக்ட்னா இந்த பாலில் இவரோட உயிர் இருக்கணும். இது நம்பர் மாதிரி இல்லையே. ஐ ப்ரூவ் இட். இதுக்கு தான் வாய்க்கு வந்தெல்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்கிறது. டாக்டர் இது வரைக்கும் அடித்தது எல்லாமே தலையில் தான் டாக்டர். வேணும் நான் தலையில் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஐ திங்க் இட்ஸ் குட் ஐடியா. டேய் யாரா நீங்கள்லாம், ஏன்னா படுக்க போட்டு கிட்டி திருவிங்களா? எங்கள் நைனாட்ட சொல்லி உங்களெல்லாம் மார்க்கர் மார்க்கே வாங்குறேன்டா. டாக்டர் இப்போ என்ன டாக்டர் பண்ணுறது? பெஸாமல் இந்த பாலை கொளுத்திடலாம். வண்டி வச்சிருக்கானா? வண்டி அதை வச்சுட்டு இங்க இருக்க கிண்டி கூட போக முடியல. கீதா அனி என்ன என்ன படி என்ன வேணா திட்டு, ஆனா பைக் எதுவும் சொல்லாத. பெரிய சீமையில் இல்லாத வண்டி. ரோடு சரியில்லை, அதுக்கு வண்டி என்ன பண்ணும்? ஆடு தெரியாதவன் ரோடு கோணல் நானாமா. அண்ணி அண்ணி என் பேர் ஒழுங்கா கூட கூப்பிட்டு தெரியல. பாக்குறவங்கள நீ என் குழந்தைன்னு நினைச்சுக்க போறாங்க. அது குழந்தை இல்லம்மா, குழந்தை. ஒண்ணு குறைச்சல் இல்ல, முத வண்டியை பாரியா. இவ்வளோ அசிங்கப்படுத்துறாளே, இல்லை ஏதாச்சும் பண்ணா அண்டவா. என்ன ரெடியா குளுத்திடலாமா? டாக்டர் அவன் இருக்கானே டாக்டர். என்ன அவனும் சேர்த்து குளுத்திடலாமா? ஐயோ ஐ டென்ட் மீன் த டாக்டர். ஃபர்ஸ்ட் அவன் உயிரை அவங்ககிட்ட கொடுத்துருவோம். சரி ஓகே வாங்க. ஏய் என்னடா மயக்க வச்சு போட்டிங்களா எனக்கு? என்னத்துக்கடா பெட்ரோலு பெட்ரோலு இரவுலாம் என்ன பண்ண போறீங்க? அவன் அப்படி தான்டா பேசிட்டு இருப்பான், கூட்டு போடாங்க. சரி நீங்க வாங்க டாக்டர். நீ வாங்க பேசுறவா, நீ வா குளுத்திடலாமா? டாக்டர் ஜெய் ஆஞ்சனேயா? ஷூ அண்ணி கொஞ்சம் ரோட்டு ஓரமாக நிற்கலாம்ல. அதெல்லாம் எனக்கு தெரியும், உன் வேலையை பாரு. ஷூ இவர் வேற படுத்துறாரு. ஏய் என்னடா பண்றீங்க? பட்டல வச்சிட்டு குடாத. என்ன என்ன இருக்கு? குடுத பாக்குறியா? ஏய் என்னடா பண்ற? ஏய் குட பண்ற நாய். ஏய் என்ன என்ன திட்ற நீ? என்ன நினைச்சிருக்கீங்க? ஏய் யார பார்த்து அசிங்கமா பேசுறா மச்சான்? ஏதா எடுத்து அடறா அவன. டேய் எதாலடா அடிச்ச? ஐயோ ஐயோ ஓ மை காட். என்னடா இது? ஏய் ஒண்ணுமே புரியல டேய். நடந்துச்சுடா வாங்க.
போரா. அந்த பால் எங்கடா போயிருக்கோம்? அதான் அந்த ரோடு ஃபுல்லாக தேடணும்டா, கிடைக்கவே இல்லையே. அந்த பால் கடிச்சா எல்லா பிரச்சனையும் சரி பண்ணினாங்க. நீ வேற, அந்த சனியை நம்மளை விட்டு போச்சேன்னு நானே சந்தோஷப்பட்டு இருக்கேன். இந்த ரணங்கலத்திலையும் கிரிக்கெட் தேவையா? டேய், அப்போதான்டா சந்தேகப்பட மாட்டாங்க நம்மள. அம்மா எங்க இருக்காங்க அவனுங்க? டேய் பாலரா, என்ன டேய் சோதமிக்கு பால் எடுத்து போச்சுன்னா போட மாட்டியா? மட்டும் வந்துடுவாங்க. நீங்க வர, நீங்க அங்க இருந்து ஆடுறாரு.